ஆக்சுவலி நான் லாஸ்ட் சீசன்லேருந்து இருக்கிறேன். லாஸ்ட் சீசன் கொஞ்சம் இன்ஜுரிஸு கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த சீசன் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். நாளைக்கு வந்து சென்னையில் வந்து என்னோடய டெபியூ, ஃபஸ்ட்டு 2 மேட்ச் முடிஞ்சு சென்னையில் வந்து டெபியூ. நான் சின்ன எப்போ ஐஎஸ்எல் ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து நான் ஸ்டேடியத்தில் வந்து மேட்ச் பார்ப்பேன். பிளாக்லெலாம் டிக்கெட் வாங்கி மேட்ச் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நாளைக்கே நாளைக்கு வந்து அந்த கிரவுண்டில் நானே விளாட போகிறேன்ற போது இட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ட்ரீம் தான். ஸோ ஐ வில் கிவ் மை பெஸ்ட். பாஸ்ட் ரீசன்ட் இயர்ஸாக வந்து சென்னை லீக்கினுடைய தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா வீரர்களுக்கான சரியான மதிப்பு மரியாதை, அதே சமயம் விளையாடுறதுக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் உருவாக்குறது ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரேட்டிங்கை நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் மத்தியில் நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க, இதுக்கு பின்னாடி இருந்த புலங்கள்லாம் எப்படி இருந்திருக்கு, இனி அடுத்தது எப்படி போகலான் இருக்கு, என்னென்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் தெரில. லீக் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. ஆனால் நான் விளாடும்போது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, சென்னை சிட்டி எஃப்சின்னு ஐ லீக் டீம் இருந்துச்சு. இப்போ ஒரு ஐஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா 5 to 6 பிளேயர்ஸ் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு டீமில். அவங்க எல்லாருமே வந்து சென்னை சிட்டி மூலியமாக தான் வந்தாங்க. இப்போ அந்த டீம் கிடையாது, ஆனால் அவங்க தான் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. இப்போ வந்து சென்னையிலேயே நடக்கிறதில்ல நிறையா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக, என்ன என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. பட்டு இப்போ வந்து எல்லாம் சரியாயிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சந்தோஷ் ட்ராஃபி டீம்லாம் எடுத்திருக்காங்க, நல்ல டீம், நல்ல கோச்சு. சென்னை எஃப்சி தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க டீமுக்கெல்லாம். ஸோ இனிமேல் எல்லாம் மாறும்னு நம்புகிறேன். நம்ம சென்னையில் வந்து 2 லோக்கல் பிளேயர்ஸ் தான் இருக்கும். நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். எனக்கு வந்து டீம் வின் பண்ணால் போதும். நான் டீமுக்காக என்ன வேணாலும் விளாடுவேன். பேஜுக்கு இந்த சென்னை எஃப்சி பேஜுக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐ வில் கிவ் மை பெஸ்ட் திஸ் சீசன்.